நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு மலர் மருத்துவம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று பார்க்க போகும் மலர் மருந்தின் பெயர் ஆஸ்பன். இந்த ஆஸ்பன் மலர் மருந்தை நாம் எப்போ யூஸ் பண்ணலானா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக பய உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். எதற்காவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எல்லாருக்கும் இந்த கொரோனா பற்றிய பயம் இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவ் மனநிலையில் இருக்கிறவங்க எடுத்துக்க வேண்டிய மலர் மெடிசன் ஆஸ்பென். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க உள்ளுணர்வு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது சிலர்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ தோணுது, இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு. நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனையாக நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே மலர் மெடிசன் ஆஸ்பென். ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, தூக்கத்திலே திடீர்னு பயந்து அலறி எழுந்துருவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த ஆஸ்பென் மலர் மருந்தை தண்ணீரில் கலந்து அந்த குழந்தை மேலே தடவி விடலாம். அப்போ அந்த பய உணர்வு போயிடும். இந்த மலர் மருந்துகளை நாம் தண்ணீரில் மட்டும் கலந்து குடிக்காமல் சில நேரம் தண்ணீரில் கலந்து குளிக்கவும் செய்யலாம். நம்ம கையில் கூட ரப் பண்ணிக்கலாம், தேய்ச்சிக்கலாம், நம்ம பாடியில் கூட தேய்ச்சிக்கலாம். இந்த மலர் மருந்துகள் எங்கே கிடைக்கும்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய சென்டர் கிடைக்கும். அங்கே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மலர் மருந்துகள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த வித சைட் எஃபெக்டும் கிடையாது. நீங்களும் இந்த மலர் மருந்தை யூஸ் பண்ணி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது போல் வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.